ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து டாப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் எதை பற்றினு கேட்டிங்கன்னா டெஸ்லா கார் கம்பெனி அது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை பற்றி தான் டாப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அந்த காரை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே கருட்ட சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ள அப்படிலாம் ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே இந்த டெஸ்ட்லா கார் கம்பெனி தான் நிறையா எலக்ட்ரிக்கல் கார்ஸ் தயாரிக்கிறதுல ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது நிறைய பேருக்கு எலக்ட்ரிக்கல் கார்ஸ்னால் என்னென்னு தெரியாது அதனால் அதை ஒரு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த ப்ரெசண்ட் வேர்ல்டில் எல்லோரும் பெட்ரோல் டீசல் அதை யூஸ் பண்ணி தான் காரை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் தீந்து போயிடும் ஏன்னா அது வந்து நான் ரெனியூவல் ரிசோர்ஸ் அதனால் இந்த டெஸ்ட்லா கார் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் கார்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தியே ஒரு கார் ஓடும் அதை இப்போ இருக்காங்க இதை நம்ம வீட்டிலே நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி இந்த காருக்கும் நம்ம சார்ஜ் போட்டு ஓட்டிக்கலாம் இதைத்தான் எலக்ட்ரிகல் கார்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செகண்ட் ஃபேக்ட்டுக்கு போகலாம் செகண்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லா கார் கம்பெனி அந்த யாத்ரிக்கல் கார்ஸ் மட்டும் கொண்டு வரதில்லை இவங்க வந்து செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ் அதிகம் கொண்டு வராங்க செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார் ஓட்டுறப்ப பிரேக்கு என்ன ஸ்பீடு கம்மி பண்ணோன்னா எல்லாமே நாம் மேனுவலாக தான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இந்த காரில் நாம் ஏறி உக்காந்தால் மட்டும் போதும் அப்புறம் நம்ம எங்கே போகணுன்னு சூஸ் பண்ணால் இந்த காரை நம்மளை அங்கே கொண்டு போய் இறக்கி விட்ரும் இதைத்தான் செல்ஃப் டிரைவிங்னு சொல்லுவாங்க அதையும் இந்த காரில் வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேர்டு ஃபேக்ட்ரிக்கு போகலாம் தேர்டு ஃபேக்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எலான் மஸ்க் அவரை நல்லாவே தெரியும் அவரை பற்றி நம்ம நிறையா வீடியோவில் பேசியிருக்கோம் அவர் தான் இந்த கார் கம்பெனியோட ஓனர் இவரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸெக்ஸ் டெஸ்ட்லாக் கார் அப்புறம் டெஸ்ட்லா சோலார் இந்த மூணு கம்பெனியும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்புடின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் அப்புடின்னா இந்த டெஸ்ட்லா கம்பெனியை ஆரம்பித்தது இவரானு இல்லை இந்த டெஸ்ட்லா கம்பெனியை இவர் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபோர்த்து ஃபேக்ட்டுக்கு போகலாம் ஃபோர்த்து ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி சிக்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு டெஸ்ட்லா காரை வந்து இவர் ஸ்பேஸுக்கே லான்ச் பண்ணியிருக்காரு எக்ஸ் ராக்கெட்டில் அந்த டெஸ்லா கார் பார்த்தீங்கன்னா உன்னாது ஸ்பேஸில் தான் இருக்குது இதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபிஃப்த்து ஃபேக்ட்டுக்கு போகலாம் ஃபிஃப்த் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னா இந்த கார் வந்து இந்தியாவில் யார் வச்சுருலையான்னு இந்தியாவில் ஒரே ஒரு பர்சன் தான் இந்த கார் வந்து வச்சுருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி இந்தியாஸ் ரிச் ரிச்சஸ்ட் பர்சன் இவர் மட்டுந்தான் இந்த டெஸ்லா கம்பெனியோட காரை இந்தியாவில் வச்சுருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சிக்ஸ்த்து ஃபேக்ட்டுக்கு போகலாம் சிக்ஸ்த்து ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லா மாடல் எக்ஸ் அப்படிங்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ செகண்ட்ஸில் ஜீரோ டூ சிக்ஸ்டி மைல் பர் ஹவரில் போகுன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செவன்த் ஃபேக்ட்டுக்கு போகலாம் செவன்த் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இவங்க கார் மட்டும்தான் தயாரிக்கிறாங்களான்னு இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செமி அப்புறம் செல்ஃப் டிரைவிங் மினி பஸ்ஸஸை வந்து இவங்க தயாரிச்சிட்ருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நம்மளுக்கு செல்ஃப் டிரைவிங் பஸ்ஸஸ் வரக்கும் சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எயித்து ஃபேக்ட்டுக்கு போகலாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி எலான் மஸ்க் வந்து ஒரு காரை லான்ச் பண்ணாருன்னு பார்த்தோம் அந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் பக்கத்தில் இருக்குது இலான் மஸ்க் அவரோட ட்ரீம்மே மார்ஸுக்கு போகிறது தான் ஆனால் இவர் லான்ச் பண்ண கார் வந்து இவருக்கு முன்னாடியே மார்ஸுக்கு போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபன் ஃபேக்ட்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நைன்த்து ஃபேக்ட்ரிக்கு போகலாம் நைன்த்து ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் லான்ச் பண்ண கார் வந்து இப்போ சிக்ஸ் தௌசண்ட் மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு இது ஒரு ஸ்மால் ஃபேக்ட்ருன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டென்த்து ஃபேக்ட்ரிக்கு போகலாம் டென்த்து ஃபேக்ட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் மட்டும் த்ரீ லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கார்ஸ் வந்து சோல்ட் ஆகிருக்கு டெஸ்லா கம்பெனிலேருந்து இதில் என்ன நீங்கள் கேட்பீங்க டூ தௌசண்ட் எயிட்டீனை விட ஃபிஃப்டி பர்சன்ட் ஹையாக கார்ஸ் வந்து ஆயிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் இதுலேருந்தே நம்ம வேர்ல்டு வந்து இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக மாறுதுன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லெவன்த்து ஃபேக்டரிக்கு போகலாம் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு டவுட் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாங்கரா அந்த பேர் வந்து எங்கேருந்து அவங்க எடுத்தாங்கன்னு டெஸ்லாங்கரா அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலா டெஸ்லா இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சயின்டிஸ்ட் டெஸ்ட்லா இந்த பேரை வைக்கிறதுக்கு நீங்கள் நினச்சதோட ரொம்ப நாளாச்சு பேர் வந்து நிக்கோலா டெஸ்ட்லா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்லேருந்து தான் இந்த பேரை வந்து இவங்க வச்சாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த ஃபேக்ட்ருக்கு போகலாம் அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்லா கார்டு தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டேஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு டெஸ்ட்லா கார் ஆர்டர் போட்டால் ஃபோர் மந்த்ஸ் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அதை டெலிவரி பண்ண ஆகுன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த ஃபேக்ட்ரிக்கு போகலாம் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் வரும் என்னடா இதில் யூஸ் பண்ண பேட்ரி வந்து வீக் ஆகாதான்னு இவ்வளோ பேட்டரியில் கார் ஓட்டினா இந்த கார் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பேட்ரி வீக் ஆகிடுச்சு நாம் போய் அங்கே சொன்னால் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ மைல்ஸ் ஓட்டியிருக்கேங்கன்னு செக் பண்ணுவாங்க அது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மைல்ஸுக்கு இருந்தால் நம்மளால் அந்த வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த ஃபேக்ட்ரிக்கு போகலாம் அடுத்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டெஸ்ட்லா கார் வந்து இந்த டெஸ்ட்லா கம்பெனி சார்ஜிங் ஸ்டேஷனில் நம்ம சார்ஜ் பண்ணால் டொண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே அந்த கார் பேட்டரி வந்து ஃபுல் ஆயிருன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த ஃபேக்ட்ரிக்கு போகலாம் இந்த டெஸ்ட்லா காரோட மினிமம் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த ஃபேக்ட்ரிக்கு போகலாம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு வரும் அப்புடின்னா நாம் வந்து வீட்டில் இந்த கார் வந்து சார்ஜ் பண்ணோம்னா நாம் தான் அந்த அடாப்டர் எல்லாமே நம்ம வாங்கி சார்ஜ் பண்ணணும்னு கேட்பீங்க இல்லை இந்த கார் வாங்கணுன்னு அதுக்கூடிய இவங்க வந்து சார்ஜர் அடாப்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க அதனால் நம்ம நம்ம வீட்டில் வந்து அதை மாட்டி வச்சு நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த ஃபேக்ட்ரிக்கு போகலாம் டெஸ்ட்லாம் ஒரு ஃபஸ்ட்டு கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் ரோட்ஸ்டர் இந்த கார் தான் எலான் மஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்கு அனுப்புனார் இதான் டெஸ்ட்லா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக தயாரித்த காருன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த ஃபேக்ட்ரிக்கு போகலாம் இந்த டெஸ்ட்லா கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இது வந்து சிக்னல் பார்த்தா நிற்குமானேன் அந்த அந்த ஃபீச்சரையும் இவங்க வந்து கொண்டு வரான்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் ரெட் சிக்னல் விழுந்தால் இந்த கார் வந்து தானாக நிற்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேக்ட்ரில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோ ஸ்பேஸ் பற்றி இல்லைன்னா டெக்னாலஜி பற்றி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் கூடிய ஒரு பெல் ஐக்கான் வந்து வரும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கீழே இருக்க லைக் பட்டனாக ப்ளூ கலராக மாற்றிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோ பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ் அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கனா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ